வணக்கம். இன்னைக்கு நம்ம சைட் பேங்க் அண்ட் ஃப்ரண்ட் பேங்க் ஹேர் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எந்த ஹேர் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தலையை வந்து சிக்கில்லாமல் நல்லா சீவிக்கணுங்க. தலையை நல்லா சிக்கெடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம சைட் பேங்க் பண்ண போகிறோம். நேர்வாக எங்கே எடுப்போமோ அந்த இடத்துக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும் அப்படின்னாக்க காதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நம்ம முடிக்கணுங்க. கரெக்டாக வந்து இந்த வாகை எடுத்துக்கணும். எவ்வளோ கட் பண்ண போகிறோமோ அந்தளவு நல்லா சீவிக்கணும். இந்த சீப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா டெய்ல் கோம். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா வால் மாதிரி இருக்குங்க. இது வந்து இந்த வாகை எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னாடி கட் பண்ணுற முடியை நல்லா சீவிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற முடியை அப்படியே ஓப்பன் ஹேரில் வச்சுட்டு கட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ரெண்டு முடியும் கலந்துரும், அப்போ நம்ம தப்பாக கட் பண்ணிவிடுவோம். அதனால் என்ன பண்ணணும்னா பின்னாடி இருக்கிற முடியை நல்லா சீவிக்கணும். சீவிட்டு கிளஞ்ச் கிளிப் யூஸ் பண்ணி கிளஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜோஹாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜோஹாவுக்கு முடி வந்து கையாலே பிடிக்க முடியாது, ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், அவளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஹேர் பேண்ட் போட்டுக்கிட்டோம். அப்போ நல்லா டை ஆகிடும் இல்லைங்க, அதனால் வந்து ரெண்டு முடியும் கலந்து போகாது. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடியை திரும்ப நல்லா சீவிக்கங்க. சீவிட்டு கட் பண்ணும்போது எவ்வளோ நீளம் நீங்கள் கட் பண்ணணுமோ எடுத்தோடனே அவ்வளோ நீளத்தை கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எடுத்தோடனே ஷார்ட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது இந்த சைட் பேங்க் வந்து மேலேருந்து க்ராஸாக அப்படியே நீங்கள் சிசரை கொண்டு போகணும். க்ராஸாக கொண்டு போய் லாஸ்ட்டாக எண்டு பண்ணணுங்க. நேராக கட் பண்ணக்கூடாது, க்ராஸாக கட் பண்ணணும். இம்பார்ட்டண்ட் நோட் என்ன அப்படின்னாக்க காது வரைக்கும் இருக்கிற முடியை நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம ஒரு காதுக்கு மேலே கொஞ்சம் முடி வரைக்கும் தான் நம்ம இதை எடுத்து கட் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள் எங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போது கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணிவிட்டு பின்னாடி ரப்பர் பேண்ட் போட்டோம்ல, அந்த ரப்பர் பேண்டை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சீவிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தி இருக்குங்க. ஜோஹா வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஒரு சைட் பேங்கில் இருந்தாங்க அவள் வந்து இருக்க விரும்புவா. அவள் என்ன சொல்லுவானா, எனக்கு இந்த ஹேர் கட்டிங்கில் தான் என்னோடய ஃபேஸை பார்க்க ஒரிஜினல் ஃபேஸ் மாதிரி தெரியுது, இது இல்லாமல் சீவ்னா எனக்கு அவ்வளோவா ஃபேஸ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுவாள். எங்களுக்கும் பார்த்தா அப்படி தாங்க தெரியும். ஸோ அவள் எப்போதுமே வந்து இந்த சைட் பேங்கோடு தான் இருப்பாள். இப்போது சின்னதாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம். இந்த ஹேர் ஸ்டைலில் பாருங்கள் அவள் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சைட் பேங்கு, பின்னாடி இருக்கிற அந்த ஓப்பன் ஹேரு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேங்க் பார்க்க போகிறோங்க. இந்த ஃப்ரண்ட் பேங்க் வந்து ஜியாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால அவளுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பேங்க் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்பவும் போல் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையை வந்து நல்லா சிக்கெடுத்துக்கணும். ஜியா ஹேர் எப்படி அப்படின்னாக்க ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேர் மாதிரி இருக்கும். அதனால் வந்து என்னோடய சிஸ்டர் ஃபஸ்ட்டு சிக்கை நல்லா எடுத்துக்கிட்டா, ரொம்ப சிக்கை அவளுக்கு இருக்காது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேங்க்குக்கு நம்ம நேர்வாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கணுங்க. நேர்வாக எடுத்துகிட்டு தலையை நல்லா சீவிக்கிட்டோம். ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணிட்டோங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம வாகை எடுக்க போகிறோம். தலையோட மேலே வந்து நம்ம எவ்வளோ முடி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முடி வேணுமோ அவ்வளோ முடியை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் எண்டாகிறது எப்படி எண்டாகணும் அப்படின்னாக்க காதுக்கிட்ட வந்து கரெக்டாக முடிச்சிடணுங்க. அது மாதிரி வாக எடுக்கும்போது கோணமானலாம் எடுக்கிறது, ஜிக்ஸாக்காக எடுக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் ஹேர் ஸ்டைலும் சரி ஹேர் கட்டிங்கும் நல்லா வராது. எப்போவுமே வாக எடுக்கும்போது சீப்போட ஏதாவது ஒரு முனையை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வாகை எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துங்க, நம்ம கட் பண்ணுற முடியை முன்னாடி விட்டுட்டோம். இப்போ பேக் சைடு உள்ள முடியில் கிளிப்பு போட்டுக்கணும். இதே ப்ரொசீஜரை வந்து நம்ம இந்த சைடு பண்ண போகிறோங்க. சேமாக வந்து எவ்வளோ முடியை ஃப்ரண்ட்டில் எடுத்தோமோ அதே அளவு முடியை வந்து இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்லா சீவிக்கணும். சீவிக்கிட்டு அந்த சைடு கிளிப்பு போட்டோம்ல, அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எல்லா முடியையும் சேர்த்து ஒரு போனிடைல் மாதிரி போட்டுக்கணுங்க.
ஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள் தலையில். மாதம் மாதம் முடி வெட்டுற மாதிரி இருக்கும். ஜியாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸு பெரியவங்க எல்லாருக்குமே வந்து தலைமுடி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் மாதம் மாதம் ஹேர் கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஜியா வந்து முன்னாடியே ஃப்ரண்ட் பேங்க் ஹேர் கட்டிங் தாங்க வச்சுருந்தா. இப்போ முன்னாடி வந்து அவளுக்கு நிறைய வளர்ந்துருச்சு, அதனால தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் திரும்ப. ஹேர் கட் பண்ணும்போது ஒரு துணியை வந்து உடம்புல போட்டுக்கணுங்க, அப்போ தான் முடி வந்து எங்கேயுமே படாமல் இருக்கும், குழந்தைங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். வீடியோ எடுக்கிறதுனால வந்து பசங்க போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் ஹேர் கட் பண்ணும்போது ஏதாவது ஒரு துணியை வந்து மேலே போட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குங்க. இந்த ஹேர் கட்டிங்கில் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே தான், எடுத்தோடனே ஷார்ட்டாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் லெங்க்த்தாகவே கட் பண்ணுங்கள். நெத்திக்கிட்ட கட் பண்ணும்போது வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும், அப்புறம் அந்த புருவத்துக்கிட்ட வரும்போது அப்படியே கிராஸாக கொண்டு போகணுங்க. எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ குறைச்சிக்கலாம். எடுத்தோடனே ஷார்ட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸே அப்படியே மாறி போயிடும். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கட் பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் கட் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் பிகினர்ஸ்க்கு. அப்புறம் நீங்கள் செகண்ட் டைம் தேர்ட் டைமில் அப்படியே ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டாக மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாக கட் பண்ணுறோங்க. பட் ஆனால் நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக கட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒரு பார்லர் போனோம் அப்படின்னாக்க 300-400 ருபீஸ் கேட்பாங்கங்க. அது ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக கட் பண்ணக்கூடியது, இது நம்ம வீட்டிலே கட் பண்ணிக்கலாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கரெக்டாக ஒரு புருவம் வரைக்கும் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்குங்க. அது மாதிரி கட் பண்ணும்போது ஒரு பக்கம் ஏற்றி கட் பண்ணுறது, ஒரு பக்கம் இறக்கி கட் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக கட் பண்ணுங்க. நமக்கு இந்த புத்திசாலி குரங்கோட கதை ஒன்று இருக்கும் இல்லைங்க, அது ஞாபகத்துக்கு வருது. குரங்கு வந்து ரொம்ப கிளவராக இருக்கும், அப்போ ரெண்டு பூனை வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அதுக்கு ஒரு அப்பம் கிடைக்கும், அதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக குரங்குக்கிட்ட போய் கொடுக்குங்க, எங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. தராசில் வந்து அந்த குரங்கு எடுத்து ரெண்டு அப்பத்தையும் பாதி பாதியாக வச்சுட்டு வெயிட் பார்க்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும். உடனே அதிகமாக இருக்கிற பக்கத்துலேருந்து எடுத்து சாப்பிட்றோம், அப்புறம் இந்த சைடு எடுத்து சாப்பிடும், அப்புறம் அந்த சைடு எடுத்து சாப்பிடும். முழுசாகவே அந்த அப்பத்தை காலி பண்ணிடும். அந்த மாதிரி வந்து குரங்கு பூனை கதையாக ஆகிடக்கூடாதுங்க. நம்ம வந்து கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக கட் பண்ணணும். ஹேர் கட்டிங்க்கு இந்த கதை எதுக்கு அப்படின்னாக்க, குழந்தைங்களுக்கு கட் பண்ணுறதுனால நான் இந்த கதை சொன்னேங்க. எதனால் வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்கிறோன்னா, அது கரெக்டாக இருக்கா, அவங்க ஃபேஸுக்கு நல்லா சூட் ஆகுதா, அந்த லெங்க்த் வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களையும் போய் கண்ணாடியில் பார்க்க சொன்னோன்னா செமையாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தா நமக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்மளே கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வீட்லேயே ஈஸியாக கட் பண்ணக்கூடியதுங்க, இதுக்காக போய் பார்லரில் எல்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஜியாவோட ஃபேஸை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப க்யூட்டாக இருக்கா இல்லைங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச், கீப் ஸ்மைலிங், பை பை, டேக் கேர்.